ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு மூணு பேர் என்ன நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் டூல்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறீங்க ப்ரோ, என்னென்ன டூல்ஸ் வாங்குறது அப்படின்னு. இந்த சர்வீஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, கடை புதுசாக கடை ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் வந்து கேட்டாங்க என்னென்ன டூல்ஸ் வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் ஒன்றுமே இல்லை, இதில் டூல்ஸை வந்து ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹார்ட்வேர் டூல்ஸு, இன்னொன்று வந்து இஎம்எம்சி, இந்த ஐசி ரீபாலிங் அந்த மாதிரி, அது ஒரு டைப்பான டூல்ஸு. மூணாவது வந்து ஓஷியே இந்த மாதிரி போடுறோம்ல, டிஸ்பிளே டச் ரிமூவ் பண்ணுறது மாற்றுறது, அதுக்கு தனியாக ஒரு டூல்ஸு. அதுக்கப்புறம் நாலாவது சாஃப்ட்வேர் பாக்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம நாலு விதமாக அதை பிரிக்கலாம். இதில் வந்து நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் வந்து இப்போ புதுசாக கடை வைக்கிறவங்களுக்காக இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸை நான் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் சேர்த்துக்கோங்க. ஏதாவது மொபைல் உங்களுக்கு ஃபால்ட்னா அந்த குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக அவங்களுக்கு பண்ணுவாங்க. அதனால் எல்லாத்தையும் பண்ண முடியாது, அவங்களால முடிஞ்சதை ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதை நான் பார்த்துருவோம். நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன், ஒரு 41-42 பொருள் இருக்குது. அது புற வாங்கினா போதும், ஹார்ட்வேரில் 100% உங்களுக்கு இந்த டூல்ஸே போதும் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேபிள் வேணும். ஸோ சர்வீஸ் டேபிள் பண்ணிங்க. இது என்னோடய சர்வீஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். இதுவே எனக்கு இன்னும் பத்தலை, ஏன்னா நான் மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் நான் வாங்க போகிறேன். ஸோ எனக்கு இடம் பத்தலை. பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ட்ரா வச்சு பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு, நம்ம வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஒரு காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் வாங்கணும். சின்ன ஃபேன் இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சைஸில் இந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிட்டா நம்ம ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போ குளிர்காலம்னால் அந்த ஃபேன் வாங்கலை, என்கிட்டே ஒரு ஃபேன் இருக்கான பெருசு. இதுவே எனக்கு போது என் ஃபேஸில் அடிக்குது, என் வீட்டில் இருந்தனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் ஓடும், கொஞ்சம் விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லா டூல்ஸை பற்றி புரியும். அடுத்து வந்து மூணாவது வந்து ஒரு லைட் செட்டிங், அந்த டேபிளில் நல்லா லைட் தெரியாத மாதிரி. நான் கொஞ்சம் ஓல்டு டைப்பு டியூப்லைட்டை போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக டிசைனாக சர்வீஸ் டேபிள் பண்ணால் நீங்கள் எல்இடி இது வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலாவது வந்து இந்த சர்வீஸ் டேபிளை வச்சு வேலை பார்க்குறதுக்கு ஒரு மேட்டு, இந்த மாதிரி ஒரு மேட் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபாயும் இருக்குது, குவாலிட்டி பொறுத்து இருக்குது. 650 ரூபாய்க்கு ஒரு நல்ல பிராண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட் வாங்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரூ அதில் ஒட்ட வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், தனித்தனி பார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், அதில் இதுலேயும் ஸ்க்ரூலாம் வச்சுக்கலாம். கொஞ்சம் அதே போல் இந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ளோயர்லேருந்து எவ்வளோ ஹீட் அடித்தாலும் சார்ஜிங் வச்சாலும் இது தாங்கும், கீழே உள்ள டேபிளை வேஸ்ட் பண்ணாது. ஸோ காசு பார்க்காம இந்த ஒரு மேட் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர், நம்ம செல்லை கலட்டுறதுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் ஃபஸ்ட்டு தேவை. ஸோ வந்து ஒரு 4-5 மாடல் இருக்குது, அதை வாங்கினாலே போதும் ஓரளவு பேசிக்கெல்லாம் கவர் பண்ணலாம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா சைனா ஸ்க்ரூ கலட்டுறது, இது வந்து ப்ளஸ் மாதிரி இருக்கும். இது வந்து மைனஸ், பழைய நோக்கியா சில மாடல் வந்து சில வந்து த்ரெட்டே போயிடுச்சுனாலும் அந்த ஸ்க்ரூவில் மர போயிடுச்சாலும் இதை வச்சு நல்லா திருவுதான். ப்ளஸ் வந்து நோக்கியா ஓல்டு டைப் மாடல் கலட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு. அடுத்து வந்து மோட்டோ கலட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு. இதில் இன்னும் இதில் ஐஃபோனோட கொஞ்சம் சின்னது பிளாக் வரி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம்னா விட்றலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலும் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது, 250 ரூபா வரையும் இருக்குது. ஒரு செட்டே 250 ரூபாய்க்கு இருக்குது, குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு முக்கியம் செல்லை கலட்டுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லை ஸ்க்ரூவை கலட்டினதுக்கப்புறம் வந்து அந்த செல்லோட பாடியை கலட்டுறதுக்கு நமக்கு ஓப்பனர் தேவைப்படும். அதில் ஒரு 3 விதம் இருக்குது, இது ஒரு விதம், இது வந்து பட்டையாக இருக்கும், இதையும் வச்சு கலட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மாடலில் ஒரு 4 இது சேர்த்து தருவாங்க, அது வந்து ஒரு காம்போ ஒரு 250 ரூபா. இது மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் என்ன சிங்கிள் இந்த மாதிரி ஸ்டீல் ஓப்பனரும் இருக்குது, இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 4 செட்டு வாங்கினா உங்களுக்கு 250 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து சும்மா 50 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் வரும், இதுவும் அந்த 50 ரூபா ரேஞ்சில் தான் வரும். ஸோ வந்து இதுதான் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கும், ஓப்பனர்லேயே பிளாஸ்டிக் டைப்பு இதுவும் இருக்குது. இது ஒரு பாக்ஸாகவும் வரும், தனியாகவும் கிடைக்கும். நான் ஒரு பாக்ஸாக வாங்கினேன், அதனால் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதுல அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதுவும் இதுவும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இது ரெண்டும் மெயின், இதை மெயினாக வாங்கிக்கோங்க. இது மற்றதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட எல்லா ஓப்பனரும் சில மாடலில் கலட்டுறதுக்கு, அதாவது உங்களுக்கு பாடியில் வந்து ஸ்க்ராச் ஆகாமல் கலட்டணும், புதுசாக வரவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதிலே கலட்டினா ஸ்க்ராச் ஆகாமல் கட்டலாம், புதுசாக வரவங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு கலட்டினா ஓரளவு பாடி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு கட்டர். இப்போ ஷீல்டு கட்டர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு என் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வீடியோ வந்து எப்படின்னா ஒரு ஷீல்டு கட்டர் இல்லாமல் ஷீல்டு ரிமூவ் பண்ணுறது எப்படின்றது, அது ஈஸி, அது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து போர்டு உங்களுக்கு
கிளியாது, போர்டு லேயர்லாம் கிளியாமல் கஸ்டமர்கிட்ட திரும்பி கொடுக்கும்போது நீட்டாக எடுத்துட்டு கொடுத்தா கூட ஒரு மாதிரியாகவும், வேறு கடைக்கு போனாலும் உங்களுக்கு குறை சொல்கிற அளவு இருக்காது. நீங்கள் இந்த ஷீல்டு கட்டரை வச்சு யூஸ் பண்ணால் இதிலே குவாலிட்டி தான் பெஸ்ட்டு குவாலிட்டி. இது 350 ரூபா வரும் இந்த ஷீல்டு கட்டரு. இதிலே குவாலிட்டி கம்மி, 100 ரூபாயிலேருந்தெல்லாம் இருக்குது ஷீல்டு கட்டரு. நல்லா பிராண்டடாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து போர்டு எதுவும் டேமேஜ் பண்ணாது. ஆனால் ஷீல்டு கட்டர் இல்லாமல் வெறும் ப்ளோயரை யூஸ் பண்ணி நீங்கள் ஷீல்டை கலத்துனீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது கை பழக்கம் வரணும், கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதான் பெஸ்ட். என்னை பொறுத்தவரையும் இதுதான் ஷீல்டு கட்டரு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், கரெக்டாக அந்த சின்ன கேப்பில் வச்சு இப்படி வச்சு இப்படி எடுத்தோம்னா அப்படியே தனித்தனியாக கட் பண்ணி இப்படி சுற்றினாலும் சில இதில் வரும். ஒரு ஷீல்டை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்வீசர். ட்வீசர் ரொம்ப முக்கியம், செல்ஃபோனில் ட்வீசர்லாம் வேலையே இல்லை. ஸோ ட்வீசர் முக்கியம். ட்வீசரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டு. இது ரெண்டு ட்வீசரும் உங்களுக்கு வேணும். நல்லா குவாலிட்டியாக பார்த்தாங்க கேங்க. இதில் 60 ரூபாய்க்கு இருக்குது, இந்த ட்வீசரு 300 ரூபாய்க்கு இருக்குது. 300 ரூபாங்கிறது அது இஎம்எம்சியில் வர்ற மாதிரி இருக்கும், நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். அது நீங்கள் வாங்கினா இஎம்எம்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு நார்மலாக ஒரு 60-70 ரூபா 150 ரூபா கூட ஒரு ட்வீசர் வாங்கலாம். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐசி கழட்டுறதுக்கு வேணால் ஓகே ஆகும். உங்களுக்கு இந்த செல்ஃபோனில் டப்பு டப்புனு உடஞ்சனாலும் நீங்கள் நார்மலாகவே வாங்கிக்கலாம். 150 ரூபா 100 ரூபாய் கூட வாங்கிக்கலாம். ஆனால் ரெண்டு ட்வீசர் தான், ஒன்று லென்த்து ஒன்று பெண்டு. ரெண்டு நிறைய ட்வீசர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நமக்கு சர்வீஸில் டப்புன்னு ஒன்று போயிடுச்சுனா கூட எமர்ஜென்சிக்கு ஒன்று வேணாலும் இல்லை டூல்ஸ் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி என் ட்வீசரே நிறைய ட்வீசர் வச்சுருக்கேன். என்றைக்குமே ஒரு பொருளை மட்டும் நம்பி நம்ம வேலை பார்க்க முடியாது. திடீர்னு நமக்கு போயிடுச்சுன்னா கூட இன்னொன்று நமக்கு கை கொடுக்கும். என்கிட்ட ப்ளோயரு 3 ப்ளோயர் வச்சுருக்கேன். ஏதா ஒன்று ஃபால்ட் ஆகும், டக்குன்னு அடுத்து ஒன்று புதுசு வாங்குறது, அதை அடுத்து அதை வேலை பார்த்து நம்ம வச்சுக்கிறது, அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு. 9வதாக பார்க்க போகிற டூல் வந்து ப்ரஷ். என்னடா இதெல்லாம் போய் சேர்க்குறியா அப்படின்னு கேட்பீங்க. அந்த ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஓகே, ஆனால் வந்து புதுசாக வரவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது, எதை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூத் ப்ரஷ் ஒன்று வச்சுக்கோங்க. டூத் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நல்லா போர்டை சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டு ப்ரஷ், அதாவது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இப்படி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ்ஷு. இது நீங்கள் பல் விளக்கிட்டு தூக்கி போடுறத கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா எவ்வளோ வாங்கினேன். இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கை ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு, இது ஒரு போர்டே க்ளீன் பண்ணுறதுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவேன், போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் ஏரியா. இதையும் க்ளீன் பண்ணி இல்லை இதையும் யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கு. உங்களுக்கு கை எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். அடுத்து நம்ம 10வதாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ப்ரஷ்ஷை. ஓகே எடுத்தோம். அந்த ப்ரஷ்ஷை எதுக்காக க்ளீன் பண்ணுறோம், ஒரு ஐபி, ஒரு போர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி. இந்த மாதிரி ஐபி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான் ஐபி. இது எதுக்குன்னா போர்டில் ஒரு வாட்டர் டேமேஜோ ஒரு டஸ்ட்டோ இருந்துச்சுன்னா நம்ம வெறும் ப்ரஷ்ஷில் தேய்ச்சா கூட சிலது போகாது. அந்த அப்படி மேலே ஒரு தூசி போனாலும் அந்த ரெசிஸ்டரில் உள்ள அழுக்கு இதெல்லாம் போகாது. ஸோ இந்த ஐபியை ஊற்றி க்ளீன் பண்ணால் நீட்டாக போகும். இந்த ஐபியோட இன்னும் பெஸ்ட் என்னென்னா என்சி தின்னர்னு ஒன்று இருக்கும், பெயிண்ட் கடையிலலாம் கேட்டிங்கன்னா தெரியும். என்சி தின்னர் வேறு, டர்பன்டைன் ஆள் வேறு. டர்பன்டைன் ஆள் வந்து மண்ணெண்ண மாதிரி இருக்கும், அதை வாங்கிறாங்க. என்சி தின்னர்னு கேளுங்க, ஊற்றுறோடனே பெட்ரோல் மாதிரி டப்புன்னு காயும், அதுதான் பெஸ்ட்டு. இதில் ஏன் இதை ஏன் நான் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து அழகாக அதிகமாக கொஞ்சம் தண்ணி கலக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லும் போல் நானும் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதை ஊற்றி தேய்ச்சோம்னா போர்டில் தேய்ச்சிட்டே இருக்கும், அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்சி தின்னர் வாங்கி ஊற்றுறீங்கன்னா டப்புன்னு காஞ்சிரும், நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதோட இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இது வந்து காண்டாக்ட் கிளீனர். இது வந்து இது ஒரு கம்பெனி, இது 630 இருக்குது. நான் இதுவும் நல்லா க்ளீன் பண்ணோம், அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. இது வேறு எது இதுக்கு யூஸ் பண்ணலாம்னா டெம்பர் கிளாஸ் ஒட்டும் போது அதை தொடக்கிட்டு யூஸ் பண்ணலாம். காம்போ மாற்றுறப்போ டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃப்ரேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, கேஸ் கட் ரிலீஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆல்ரெடி கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ கஸ்டமரை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். எதில் விட்டேன், இது காண்டாக்ட் கிளீனர். இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோக்கலில் நான் வாங்கினா 290 ரூபா அந்த ரேஞ்சில் போட்டாங்க. நான் சென்னையில் வாங்கினேன், ஸோ 180 ரூபா தான் போட்டாங்க. ஸோ அங்கே ப்ரைஸ் கம்மி. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐபியோட ப்ரைஸ் வந்து வெறும் 60 ரூபா தான். அதே போல் நான் என்சித்திலேருந்து சொன்னேன்ல, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபா தான். இந்த என்சி தின்னர்னு ஒன்று சொன்னேன்ல, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா 75 ரூபா ஒரு 1.5 லிட்ரு. ஸோ நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க, பெயிண்ட் கடையில் இருக்கும், மறக்காமல் கேட்டு வாங்கிடுங்க. தென் நெக்ஸ்ட்டு 11வதாக பார்க்க போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன். சால்ட்ரிங் அயன் வந்து மொத்தம் ரெண்டு டைப்பில் வச்சுக்கணும், நான் 3 டைப் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஐசி இந்த ரீபாலிங் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஒரு அயன் வச்சுருக்கேன். ஸோ அதை தேவையில்லை நமக்கு. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரான், இந்த மாதிரி ஒரு பெரிய லெட்டு, பெரிய பிட்டு உள்ள சால்ட்ரிங் அயன்.
இருபத்தஞ்சி வாட்ஸ் வாங்க, 35 வாட்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா அது மொபைல் மதர் போர்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு போர்டு பொசைக்கணும். ஸோ நமக்கு 25 வாட்ஸே போதும். இது வந்து சால்ரன் கம்பெனி வாங்க, அதுதான் பிராண்டு. இதில் வந்து பெரிய பிட்டு இருக்கும். ஆனால் இது வந்து சால்ரன் கிடையாது, சும்மா எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கேன். நான் வேலை பார்க்குற சால்ரிங் ஆகினா அங்கே இருக்குது. அது 2012 வாங்கினது. அது ஒரு சென்டிமெண்டலாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அது எனக்கு நல்லா யூஸ் ஆகுது, ஏன்னா ராசியான ஒன்று. அதில் வந்து பிட்டை மாற்றிட்டிங்கன்னா பிட்டு மட்டும் நான் தனியாக மாற்றிட்டேன். இது ஷார்ப்பாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்தளவு டிஸ்பிளே கலட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த சால்ரிங் என்ன வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து மைக்ரோவுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து இதோட பேர் வந்து T12. இந்த T12 எதுக்குன்னா நல்லா மைக்ரோ ஜம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். EMMC IC டைப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இந்த இது நார்மல் நம்ம ஃபோன்லேயும் நார்மல் ஹார்ட்வேருக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது மைக்ரோ மாதிரி வாங்கினீங்கன்னா சில பேர் அட்ஜஸ்ட்மெண்டபிள் மாதிரி ஒன்று விற்கும், அதெல்லாம் வாங்காதீங்க. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டக்கு 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 டக்குனு சீக்கிரம் போயிடும். அது ஒரு 350-400 வருதுன்னு நினைக்கல. அதை வாங்குற காசுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2200 இருக்குது. இதே மாடலில் 2600 இருக்குது. இது வந்து 2600 மாடலு. இது பேர் T12 D+ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கி தருவாங்க. இதை மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்டாண்டு இதில் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பான்ச் இருக்கும். இது மாதிரி வாங்கிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அதிகமாக போகாது. உங்களுக்கு சப்போஸ் இந்த பிட்டு போச்சுன்னா தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். அதே போல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அதில் இருக்கிற வந்து எடுத்து நமக்கு என்ன ஹீட் வருமா, எடுத்த ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் நம்ம வச்ச டெம்பரேச்சர் டக்குனு ஏறும். அதே போல் ஆஃப் பண்ணால், அதே போல் குறைச்சோம்னா அந்த 5 செகண்டில் டக்குனு எவ்வளோ ஹீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குறையும். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா வெயிட் பண்ண தேவையில்லை. அந்தமாரி 4 வாட்டி வாங்குறதுக்கு இது மாதிரி 1 வாட்டி வாங்கிடலாம். இந்த சால்ரோனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வருது ஒரிஜினலு. ஆன்லைனில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வாங்குறது வந்து நம்மளை மாதிரி கடைகளிலே வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளை மாதிரி நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் ஃபுல்லாக வெறுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பட்டை. இது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம்னா வேணாம்னு விட்டுலாம். இந்த மாதிரி பிட்டு மட்டும் தனியாக இந்த நான் சொன்னேன் இல்லை மைக்ரோவில், இதுதான் அந்த சால்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இதெல்லாம் நல்லா உழைக்குமான்னு சொன்னால் டக்குன்னு போயிடும் எனக்கு தெரிஞ்சு. இது அதிகமாக யூஸ் பண்ணாலும் நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு, உழைக்குது. அதிகமாக ரெகுலராக அடித்தோம்னா அதெல்லாம் டக்குன்னு போயிடும். இது எதுக்கு வாங்கினேன், இந்த பிட்டு மட்டும் எதுக்கு மாத்தினா, இது வந்து நமக்கு ஒரு ஜம்பர் வயர் கட் பண்ணுறதுக்கு, ஹீட்டில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நார்மலாக நீங்கள் பிளேட்லேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்ரிங் விக்கு. சால்ரிங் விக்கு எது எது என்ன யூஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு சால்ரிங் லெட்டு இருக்குது, அதை நீங்கள் எதில் எடுப்பீங்க. நார்மலாக வந்து ஒரு சால்ரிங்கில் வச்சு வச்சு எடுத்தால் கொஞ்சம் தான் எடுக்க முடியும். ஸோ அதுபோல் அந்த விக்கு இதோட ப்ரைஸ் 10 ரூபாயில் இருக்குது, 20,000 இருக்குது. நான் சும்மா 10 ரூபாய்க்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. சில இடத்துல எடுக்க முடியாததை நான் இதை வச்சு எடுப்பேன். ஆனால் இதே வாங்கிக்கிறது பெஸ்ட்டு, 10 ரூபா தானே இதனால. ஸோ வாங்கி வச்சுங்க. இது வந்து சிசி மாற்றலாம், உங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு யூஸ் ஆகும். இது எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு போர்டில் ஒரு சால்ரிங் இருந்துச்சுன்னா அதில் அந்த லெட்டை மட்டும் எடுக்கணும்னா இதை வச்சு அந்த பிட்டை வச்சிங்கன்னா இது வந்து ஒரு காப்பர் ஒயர் மாதிரி, இது அப்படியே அந்த ஹீட்லேயே அந்த லெட்டை பூரா உறிஞ்சிடும். உறிஞ்சிட்டா அந்த இடத்துல லெட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இது பேர் சால்ரிங் விக்கு. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு, சால்ரிங் லெட்டு. சால்ரிங் லெட்டு வந்து 2-3 டைப்பில் இருக்குது. நம்ம வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்க வேண்டிய லெட்டு வந்து இந்த மாதிரி லெட்டு தான். இதோட ரோல் வந்து 75 ரூபா வரும் எலக்ட்ரானிக்ஸ் கடையில். இது மாதிரி ஏன் வாங்க சொல்கிறேன்னா, இதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்குதுன்ட்டு, இந்த ரோலில் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு அது மாதிரி வாங்கினீங்கன்னா அது டிவி போர்டுக்கு 35 வாட்ஸில் மட்டும்தான் சரியாக வரும். இந்த மாதிரி 25 வாட்ஸ் அயனில் போடும்போது உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ வந்து லெட்டு எந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு அந்தளவு வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும். சும்மா சால்ரிங் வச்சுட்டு முள்ளு முள்ளாக இருக்குது, ஹீட்டே ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி நீங்கள் லெட்டு எடுக்காதீங்க. லெட்டு எடுத்தால் எப்பயுமே 75 ரூபா லெட்டுன்னு கேட்டு வாங்குங்க. நல்லா கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்க மாதிரி, இதை விட மைன்யூட்டாக இருக்குது அது வேணால் இதை வாங்கிங்க. இது சூப்பராக இருக்கும். நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 2 வருஷமாக இதான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஸோ 75 ரூபா ரோல்னு கேட்டு வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்ரிங் பேஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சால்ரிங் பேஸ்ட்டில் வந்து ஒரு 2-3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்ரிங், அதாவது ஜம்பர் வைக்க, ஒரு மைக் பற்ற வைக்க, அதுக்கு வந்து இந்த எல்லோ பேஸ்ட்டு. இது பேர் எல்லோ பேஸ்ட், எல்லோ கலர் தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணி முடிவு பண்ணாலும் அது கருப்பாயிருச்சு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஓப்பன்லேயே இருக்குது, டைரெக்டாக அதில் டஸ்ட்டெல்லாம் போடுறதுனால அது எல்லோ பேஸ்ட்டு. எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா 10 ரூபா பேஸ்ட்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ்ட்டு தூக்கி விடுவாங்க. இது வந்து எதுக்குன்னா சால்ரிங் யூஸ்க்கு, சால்ரான் அதாவது சால்ரிங் அயன் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு இது பெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த பேஸ்ட் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு. ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஐசி இந்த மாதிரி வாட்டர் டேமேஜ் உள்ள இடத்துல வந்து அந்த 10 ரூபா பேஸ்ட்டை போட்டுறாங்க. அது போட்டிங்கன்னா கருப்பு கருப்பாக அழுக்கு மாதிரி பிடிச்சிரும். ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். இந்த மாதிரி தான் வாங்கணும். இது வந்து எல்லோ பேஸ்ட்டு. இது வந்து 40 ரூபாயில் இருக்குது, நல்ல பிராண்டட் வாங்கினா 100 ரூபாயிலும் இருக்குது.
இது வந்து சும்மா நான் 50 ரூபாய் வாங்கினேன், இதை நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா சில சிசி மாத்தா அதுக்காண்டி அதில் வச்சு ப்ளோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா அதில் ஊற்றி இதை ஹீட் பண்ணோம்னா இந்த இந்த பேஸ்ட்டு மெல்ட் ஆகி அந்த காம்போனன்ட்ஸை ஹீட் ஆகும், அந்த பேஸ்ட்டும் ஹீட் ஆகி மற்ற காம்போனன்ட்ஸை ஹீட் ஆகும். அதுக்காண்டி தான் இந்த பேஸ்ட் வாங்குகிறோம். அடுத்த பேஸ்ட் இதிலே வந்து இதிலே நல்ல குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அப்படியே வைக்கிற மாதிரி, அது இதோ அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹீட்டிங்க்கு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட் வாங்கிக்கோங்க. இது வந்து 150 ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், 150 ரூபாய் அவ்வளோ வாங்கினேன், அவ்வளோமா அந்த ரேஞ்செலாம் வாங்கியிருப்பேன், மறந்துச்சு ரொம்பலாம் வச்சு வாங்கி. ஏன்னா நான் வந்து பேஸ்ட் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அதிகமாக பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க மொபைலை பொறுத்த வரையும், எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு காசும் மிச்சம், உங்கள் ஒர்க்கும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். பேஸ்ட்டை ஊற்றி வச்சு ஃபுல்லாக நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா மதர் போர்டு பூரா அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு, நாங்கள் கஸ்டமர் பார்க்க என்ன செல்லு இப்படி ஒரே இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி, லிக்யூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கோல்டு லிக்விடு ஃப்ளக்ஸு, இது வந்து ஒரு நல்ல இது வந்து தண்ணி டைப்பில் இருக்கும். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து எப்படின்னா ரொம்ப வாட்டர் டேமேஜ் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இதை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சால்ட் லெட்டையே புதுசாக வர மாதிரி அப்படியே காட்டும். ஸோ இது அது நல்லா யூஸ் ஆகும். இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வச்சு ப்ளோ அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி, அதாவது எப்படின்னா அப்படியே பச பசையாக இருக்கும். ஆனால் இதை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா அப்படியே அது மேலே ஐசிக்கு க்ளூ போட்ட மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும், வலுவலன் இருக்கும். ஆனால் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணல அப்படியே பொரியும், பொரியல வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட்டாக வச்சுருந்தீங்கன்னா காம்போனண்ட்டே தூக்கிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த பேஸ்ட் நல்லாயிருக்கும், வாட்டர் டேமேஜ் அதிகமாக உள்ள மொபைலில் அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த பேஸ்ட்டு, அதோட விலை எவ்வளோன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக 80 ரூபா 100 ரூபா 200 ரூபாக்குள்ளே தான் வரும். ஏன்னா நம்ம மொபைலில் பொறுத்த வரைக்கும் டூல்ஸ் எல்லாம் இப்போ ஸ்பேர் ரேட்டு கம்மி தானே, பெரிய பெரிய மிஷினுக்கு மட்டும்தான் நம்ம இதில் காசு அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோசின் பேஸ்ட்டு, இந்த ரோசின் பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா உங்களுக்கு அயனை வந்து க்ளீன் பண்ணும், அயன் சில சமயம் கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இதில் வச்சு நீங்கள் அமுக்கி அதில் வச்சு பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதுவும் அந்த எல்லோ பேஸ்ட் மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம், இதுவும் சூப்பராக இருக்கும். இது ரோசின் பேஸ்ட்டு, இல்லைன்னா இரும்பு கடையில் போய் ரோசனம் பேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தனியாக தருவாங்க. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மட்டும் பாக்ஸில் வாங்கி வச்சேன். இதோட வந்து 10 ரூபாயிலையும் இருக்குது, 40 ரூபாயிலையும் இருக்குது. 40 ரூபா வேணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க, பாக்ஸ் நல்லாயிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப் கிளீனர், டிப் கிளீனர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சால்ட்ரிங் ஐண்டில் வந்து ஏற்கனவே லெட்டு நிறையா இருக்குது, ப்ளஸ் கருப்பாக அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அதுக்கு தான் இது. இப்போ அந்த சால்ட்ரிங் ஐண்ட் என்ன பண்ணுறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குன்னு இந்த டிப்பு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம அந்த ரோசின் பேஸ்ட்டில் அப்படி அமைக்கி இதில் நம்ம நல்லா அப்படி தேய்ச்சிக்கிறதுக்காக இது தேய்ச்சோம்னா இந்த காப்பர் இருக்குல்ல இது வந்து இந்த டிப்பில் ஒட்டிருக்க அழுக்கு லெட்டை பூரா இழுத்தோன்னே பார்த்தேன் டிப்பு அந்த நுனியிலே சூப்பராக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சில்வர் கொட்டிக்கு தெரியுதுங்களா அந்த மாதிரி ஆயிரும். இந்த ரோசிங் பேஸ்ட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா போர்டு ஷார்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், அது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஷார்ட் கிளியர் பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு காம்பனண்ட்டு ப்ராப்ளமாக இருந்தால் அது பேர்ன் ஆயிரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காக ரோசிங் பேஸ்ட் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்டாண்டு, இப்போ நம்ம சால்ட்ரிங் அயனை வாங்கி அப்புறம் எங்கள் டேபிளில் வைப்பீங்க, இந்த மாதிரி ஒரு அயன் ஸ்டாண்டு மாதிரி வச்சுங்க. இந்த ஸ்டாண்டோட விலை 50 ரூபாயிலையும் இருக்குது, 100 ரூபாயிலையும் இருக்குது, டிசைனு பொறுத்து காசு பொறுத்து இது. நான் சும்மா 50 ரூபா ஸ்டாண்டு மட்டும் வாங்கியிருக்கேன் இந்த சால்ட்ரன் வைக்க. இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளோயர் வாங்கல அதோட வந்த ஸ்டாண்டு, இது வந்து T12 பேசிக்காக சேர்ந்தே வந்துடும். ஸோ அந்த ஸ்டாண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் டேப்பு, ஹீட்டிங் டேப்பு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு இப்போ வந்து ஒரு சார்ஜிங் சீட்டே நம்ம ஒரு ஹீட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அது பக்கத்தில் பேட்டரி கனெக்டரோ இல்லை ஒரு சிம் ட்ரைவோ இருந்துச்சுன்னா அது மேலே கண்டிப்பாக அந்த ப்ளோயரோட ஹீட் வந்து படும், படும்போது அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் பூரா மெல்ட் ஆகும். ஸோ அது மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டேப்பை கையிலே பிச்சாக வந்துடும், இந்த டேப்பை பிரித்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அது மேலே ஒட்டிட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹீட் பண்ணுற இடம் மட்டும்தான் உங்களுக்கு ஹீட் ஆகும், இது மேலே படுற காற்று வந்து இதோட போயிடும், அதுக்கு கீழே உள்ள கான்ஃபிடன்ஸாக பாதிக்காது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதிலே வந்து இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டேப்பு, இது வந்து அதே பர்பஸ் தான், ஆனால் வந்து இதை வந்து ஈஸியாக கையில் பிச்சாலும் இந்த கையில் பிச்சுட்டே கத்திரிக்கோலாக கட் பண்ண முடியும். ஆனால் வந்து அதே போல் வந்து டிஸ்பிளே சில சமயம் பற்ற வச்சுருங்க, புது டிஸ்பிளே பற்ற வைக்கிறீங்க பின்னாடி வந்து ஃப்ரேம் வந்து சில்வரில் இருக்குன்னா அது ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை மேலே ஒட்டி விடலாம். ஆனால் இதை ஒட்டிடாதீங்க, இது வந்து இதை போட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது ஷார்ட் ஆகிரும். ஸோ இதை வந்து அந்த டயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான், பெர்மனெண்ட்டாக போர்டில் வைக்கிறதுக்கு ஒரு இதை வந்து இப்போ ஒரு இதை மறைக்கணும் டேப் ஓட்டணும் அதுக்குன்னா இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இது பேர் எல்லோ டேப்பு.
ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா 130 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இது 70 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்செலாம் வந்திருக்கும். ஸோ இது ஒரு டேப், இது ஒரு டூல் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர். மல்டிமீட்டர் சும்மா 150 ரூபா 200 ரூபாய்க்குலாம் வாங்காதீங்க. வாங்குறது வாங்குறீங்க கொஞ்சம் நல்லா தான் பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு லாக்டவுன் அப்போ இந்த மல்டிமீட்டர் வாங்கினேன், ஆனால் இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நான் மெக்கானிக்கு சன்ஷைன் இது மாதிரி வாங்கலாம்னு பார்த்தேன். ஏதோ எனக்கு அந்த லாக்டவுன்றப்போ ஒரு டூல் கிடச்சா போதுன்ற மாதிரி தான் எனக்கு கிடச்சிச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. 150 ரூபாய்க்கு மல்டிமீட்டர் இருக்குது, 120 ரூபாய்க்கு இருக்குது. அது அந்தளவு குவாலிட்டி இருக்காது, சீக்கிரம் போயிடும். ப்ளஸ் வந்து மல்டிமீட்டருக்கு தனியாக ஒரு இந்த ப்ரோப் கேபிள் மட்டும் தனியாக வாங்கிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த ப்ரோப் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். மல்டிமீட்டரோட வரது பார்த்தீங்கன்னா சும்மா மொத்தமாக இருக்கும். அது வந்து டிவி போர்டு இது வேணால் செக் பண்ணுறது ஓகேவா மேலே, மொபைல் ஃபோனுக்கு ரெசிஸ்டரு இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு ப்ரோப் வாங்கிக்கோங்க. இது வந்து 150 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் வரும். என்னைய வந்து ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்கள்ட்ட நான் 250 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயர். ப்ளோயர் வந்து இதுவும் லாக்டவுன் பீரியடாக தான் வாங்கினேன். இது வந்து மேனுவலு. இதோட ப்ரைஸ் வந்து 2200 ரூபா. இதுலேயே வந்து நீங்கள் ஒரு ப்ளோயர் வாங்குறத பெஸ்ட்டுனா குயிக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5 சிலிண்டருக்கு ஒரு ப்ளோயர் இருக்கும். அதை வாங்கிட்டிங்கன்னா ஹீட் அண்ட் ஏர் சூப்பராக வரும், விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்றக்காக நீங்கள் ப்ளோயர் எடுத்தீங்கன்னா அது 2 வாட்டி வாங்குறதுக்கு அது 1 வாட்டி நடக்குன்னு ஒரு ப்ளோயர் வாங்கினா அது சூப்பராகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டைம்ஸ் வந்து ஏர் கூட வருது கம்மியாக வருது, ஆனால் நல்லா தான் இருக்குது, உழைக்கிது. ஆனால் வந்து சிலது எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதை வச்சு சூப்பராக மேனேஜ் பண்ணலாம். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு ஹீட் ஏர் ஓவர் வரும்போது நீங்கள் பக்கத்தில் வச்சும்போது காம்பினேஷன்லாம் பறந்துடும். ஸோ ஒன்ஸ் எடுக்கிறது 5000 ரூபாய்க்கு மேலே போட்டு குயிக்னு ஒரு கம்பெனியில் ஒரு ப்ளோயர் இருக்குது, அதை வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹீட்டு ஏர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கெட்டு கொடுத்தேன், ஸோ அந்த ப்ளோயர் வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் மெயினாக சொல்ல வேண்டிய மல்டிமீட்டர் ப்ளோயர்லாம் பின்னாடி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் வரிசை எழுதுனது அதை நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்காண்டி உங்களுக்கு அப்படி நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் லேம்ப்பு. லென்ஸ் லேம்ப்பு என்கிட்ட கைவசம் இல்லை, அது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் லேம்ப்பு நீங்கள் லென்ஸ் லேம்ப் ஃபார் பிசிபி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். நல்லா ஒரு ஸ்டிக் மாதிரி மேலே லென்ஸ் வச்சு லைட்டு, அது எதுக்குன்னா ஒரு சாலரிங் வச்சு அது கரெக்டாக இருக்கா இல்லை பக்கத்தில் எதுவும் ஷார்ட் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் ஏஜ்டானவங்க மொபைலில் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் பார்த்துட்டா நல்லா ஜூம் பண்ணி பார்த்த மாதிரி லென்ஸ் வச்சு பார்த்த மாதிரி இருக்கும், லைட்டிங் அடித்து நல்லா சூப்பராக இருக்கும். அது வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது, புதுசாக வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து புதுசாக வரவங்க இப்போ எல்லாம் பசங்களாம் கேம்லாம் விளாண்டு கண்ணை கொஞ்சம் லைட்டாக கெடுத்து வச்சுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 ரூபாயிலும் இருக்குது, விலை கம்மியிலே இருக்குது, ஆனால் 650 ரூபாய்க்கு வாங்கினா ஓரளவு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பூஸ்டர். ஒரு பேட்டரி பூஸ்டர் அது வந்து ப்ரைஸ் வந்து 300 ரூபா வரும், கம்மியாக 250 ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு ஒரு மாடல் பொறுத்து. அந்த பேட்டரி பூஸ்டர் என்கிட்ட இல்லை, நான் வந்து யூஸ் பண்ணுற வந்து நானாக செஞ்சது. அதோட வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதான் நான் செஞ்ச பேட்டரி பூஸ்டர், இது நானாக உட்காந்து செஞ்சேன். இதுவும் சூப்பராக இருக்கும். அதோட இது வந்து எதுக்குன்னா 15 வோல்ட்டு பக்கத்தில் 12 வோல்ட்டு பக்கத்தில் அது வோல்ட் அவுட்புட் வரும். அது எதுக்குன்னா ஒரு பேட்டரி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது பேட்டரியை பூஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சார்ஜர் பேட்டரி கொடுக்குறாங்க, பேட்டரியை நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சுருன்னு இழுக்காது, நார்மலாக தான் இருக்கும். வோல்ட்டு செக் பண்ணால் 0 வோல்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் அதை வச்சு பண்ணும்போது டக்குன்னு குயிக்காக சார்ஜ் ஏறிடும், அதாவது செத்து போனவங்களுக்கு உசுறு கொடுக்குற மாதிரி அந்த பேட்டரி பூஸ்டர். ஸோ அதை ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளை. டிசி பவர் சப்ளை என்ன யூஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி பார்க்கணும், ஆனால் பேட்டரியில் சார்ஜ் இல்லாத சார்ஜ் போட்டால் ஆனால் அது டக்கு டக்குன்னு என்ன ஃபால்ட்டுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த டிசி பவர் சப்ளை யூஸ் ஆகும். இதுதான் அந்த டிசி பவர் சப்ளை. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கோராடன் ஒரு கம்பெனி, இதோட ப்ரைஸ் வந்து 4500 ரூபாய்க்கு மேலே வருது. இது வந்து இந்த மாதிரி இந்த கோராடு கம்பெனி வாங்கிட்டுனா உங்களுக்கு லைஃப் வரும். நார்மலாக இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்டு 5 ஆம்ஸு 30 வோல்ட்டு 5 ஆம்ஸு. இதுதான் வந்து உங்களுக்கு லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா சும்மா 15 வோல்ட்டு 2 ஆம்ஸ் வரும், அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்தளவு யூஸ் பண்ண முடியாது. இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு ஷார்ட்டு கூட கொஞ்சம் இதளவு கண்டுபிடிச்சிடலாம், என்ன ஃபால்ட்டுங்கிறது இதில் ஓடுற ரீடிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசி பவர் சப்ளை வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்பில்ட் பேட்டரி பூஸ்டர். இது வந்து விலை வந்து 650 ரூபா 750 ரூபா வந்து வரும், ஒரு ஒரு கடையை கொடுத்து விற்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வருது, ஐஃபோனுக்கு வருது, ஆண்ட்ராய்டு தனியாக வருது. இது வந்து ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஐஃபோனு. எனக்கு ஐஃபோன் தேவையில்லை, நான் ஐஃபோன் பார்க்க மாட்டேன், ஏன்னா அதில் நேரம் அதிகம் வேலை அதிகம், ஸோ அதை நான் பார்க்க மாட்டேன்.
நீங்கள் ஆண்ட்ராய்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும் வாங்கிங்க. ஏன்னா இப்போ இந்த ஐஃபோன் இருக்க இடத்துல வந்து அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனெக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரியை பூஸ்டர் பண்ணுறதுக்கு உதவுது. நீங்கள் நார்மலாக டிசி பவர் சப்ளைலையும் அதை வந்து பேட்டரி பூஸ்டராகவே யூஸ் பண்ணலாம். நார்மல் ரிமூவபிள் பேட்டரிக்கும் நீங்கள் இதை பேட்டரி பூஸ்டராக யூஸ் பண்ணலாம், இன்பில்ட் பேட்டரிக்கும் யூஸ் பண்ணலாம். இன்பில்ட் பேட்டரி போடும்போது இதில் வந்து அந்த சிம் எஜெக்டர் பின் இருக்கல, இதில் கிளிப்பில் ரெண்டுலேயே மாட்டி விட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் வைக்கலாம். ஆனால் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஷார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் இருக்குது, எத்தனை ஆம்பியரில் ஃபாஸ்ட்டாக ஏதுன்றது முதற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா, 750 ரூபாலேருந்து 850 ரூபா வரை வரும் ஒவ்வொரு கடையை பொறுத்து. இது வந்து ஓஎஸ்எஸ் டீம்னு ஒரு ஸ்மார்ட் வாஷ்னு இருக்குது, இந்த கம்பெனி தான் வருது பேசிக்காக. இதை வாங்கிக்கோங்க, இது உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் இன்பில்ட் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபுட் கேபிள். ஐபுட் கேபிள் எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். இதான் அந்த ஐபுட் கேபிள், இது வந்து மெக்கானிக் பிராண்டு. இது இந்த பிராண்டு தான் நல்லாயிருக்கும் மெக்கானிக், அதாவது நம்ம தொழிலை பொறுத்தவரையும் சன்ஷைனு மெக்கானிக் இது ரெண்டு பிராண்டும் நல்ல பிராண்டு தான். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியில் எந்த டூல்ஸ் நீங்கள் எடுக்கிறாலும் தாராளமாக கண்ண மாட்டிட்டு வாங்கலாம், ஏன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது, ஐஃபோனுக்கு இருக்குது. நான் வந்து வெறும் ஆண்ட்ராய்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு ஆண்ட்ராய்டு மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இது வந்து எதுக்காக என்ன யூஸ்னால், இப்போ வந்து ஒரு ஃபோனு டச் ஃபோன் ஒன்று டெட்டில் வருது. ஸோ நார்மல் ஒரு ஃபோனு டெட்டில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிசி பவர் சப்ளையில் அந்த ரெண்டு கிளிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணுவீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இந்த டைப்பில் வரும், இந்த கனெக்ட் டைப்பில் வரும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது, டிசி பவர் சப்ளை கிளிப்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது அதுக்காகவே இந்த கேபிள், இதை டிசி பவர் சப்ளையில் இந்த ரெண்டு பின்னை மாட்டி விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஆண்ட்ராய்டு பேட்டரி இருக்குல்ல, அந்த பேட்டரி மூவ் பண்ணிவிட்டு இந்த கனெக்டர் பேட்டரி கனெக்டர் மாதிரியே ஏதோ அந்த பேட்டரியோட ஸ்ட்ரிப்பு கனெக்ட் மாதிரியே இருக்கும். இதை டைரெக்டாக போட்டு ஆன் பண்ணி என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்த்துக்கிறதுக்காக யூஸ் ஆகும். நான் இதை வச்சு போர்டு ஷார்ட்டெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு யூஸ் ஆகுது. இது வாங்கின அன்றைக்கே நான் இதோட காசை சம்பாதிச்சிட்டேன், ஒரு போர்டு ஆண்ட்ராய்டு ஃபோனு டெட் ஃபோனை ரெடி பண்ணி அந்த காசை சம்பாதிச்சிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெறும் 1050 ரூபா தான், 950 ரூபான்னு நினைக்கிறேன் கொரியோட சேர்த்து 1050 ரூபா. ஐஃபோனுக்கெலாம் வாங்கினீங்கன்னா 1700 ரூபா சம்திங் இந்த ரேட்டில் வரும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஷார்ட் கில்லர். இந்த ஷார்ட் கில்லர் வந்து மெக்கானிக் பிராண்டு, இதோட ப்ரைஸ் வந்து நான் 3000 ரூபாய்க்கு வாங்கினேன், சில கடையில் 3000 ரூபாயும் 4000 ரூபாயும் விற்கிறாங்க. நான் 3000 ரூபாய்க்கே வாங்கிக்கிட்டேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோனு வந்து ஒரு டெட் கண்டிஷன் வருது, பார்த்தீங்கன்னா மீட்டர் வச்சு செக் பண்ணையில் ஃபுல் ஷார்ட் காமிக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த இடத்துல ஷார்ட் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண இது யூஸ் ஆகும். இது இதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் வோல்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கு தேவையான வோல்ட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினலில் அப்படி வைக்கும்போது எந்தெந்த இடத்துல ஷார்ட்டோ, இப்போ பேட்டரி கனெக்டே டோட்டல் ஷார்ட்னா போர்டு ஃபுல் ஷார்ட்னா இதை வந்து கிரவுண்டில் செட் பண்ணிட்டு இதை வந்து பேட்டரியோட டெர்மினலில் ப்ளஸில் வச்சோம்னா கரெக்டாக இதில் லோடு ஆகும். லோடு ஆகும்போது அந்த போர்டில் ஒரு இடத்துல ஹீட் ஆகும், அப்படி ஹீட் ஆகும்போது கரெக்டாக அந்த காம்பனெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டா ஷார்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை வச்சு நம்ம ஷார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வோல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் செக் பண்ணும்போது இந்த இஎம்எம்சிஐசி இந்த இடத்துக்கிட்டலாம் வைக்கும்போது வோல்ட்டு கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும். அது ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக ஃபுல் வோல்ட் வைக்கும்போது அந்த ஷார்ட்டான காம்போனெண்ட்டு எரிஞ்சிடும். ஒரு கெப்பாசிட்டரு ஒரு டயோடு காம்போனெண்ட் எரிஞ்சு போச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு ஐசியில் ஷார்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் வைக்கும்போது அந்த ஐசி போயிடுச்சுன்னா அந்த ஐசி கிடைக்காது. இப்போ நார்மலாக லோ டெம்பர் வச்சிங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகும், அப்படி ஹீட் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐசி கிட்ட ஹீட் ஆச்சுன்னா அதை எடுத்து ரீபாலிங் பண்ணி போட்டிங்கன்னா அதில் ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3.95 வோல்ட்னா இது அப்படியே குறைச்சோம்னா இருக்கும், 1.8 இருக்குது நமக்கு, 1.2 இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஸ்ப்ரே. இந்த ஃப்ரீசிங் ஸ்ப்ரே எதுக்குன்னா, நம்ம போர்டு ஷார்ட்டுன்னு சொன்னோம்ல, இப்போ அந்த ஷார்ட் கில்லரை வச்சு கண்டுபிடிக்கும் போது இதை யூஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா வந்து நார்மலாக ஹீட்டை தொட்டு பாட்டு செக் பண்ணுறது ஒரு மெத்தடு, இது வந்து ஃப்ரீசிங் ஸ்ப்ரே. இதை அடிச்சிங்கன்னா, போர்டில் அடிச்சிங்கன்னா பனி மாதிரி ஒரு லேயர் வரும், அந்த லேயர் ஒரு 2 நிமிஷம் அப்படி நிற்கும்னு வச்சுங்களேன், கரெக்டாக அந்த ஷார்ட் கில்லரை வைக்கும்போது ஹீட் ஆகும்போது அந்த பனி மெல்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரே. இதை நீங்கள் வாங்குறாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த ஃப்ரீசிங் ஸ்ப்ரேக்கு பதிலாக இதுவும் யூஸ் பண்ணலாம், ரோசின் பேஸ்ட் சொன்னால போர்டு ஷார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து சால்ட்ரிங் ஐனில் வந்து யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா, இப்படி சால்ட்ரிங் ஐனில் அப்படி எடுத்து இப்படி போர்டில் அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல புகை வரும், அந்த புகை ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போதைக்கு ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடம் மட்டும் பேர்ன் ஆகும், அதை வச்சு நம்ம ஷார்ட்டான காம்பனெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிபி ஸ்டாண்டு.
இது நம்ம செல்லு வேலை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. பிசிபி ஸ்டாண்டு நார்மலாக ஒரு மைக்கு ஸ்பீக்கர் பார்த்துக்கிறதுக்கு இது தேவையில்லை. ஒரு சார்ஜிங் கனெக்டரு இதெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த பிசிபி ஸ்டாண்டு மெயின். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு மதர் போர்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மதர் போர்டை இதில் வச்சு லாக் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு இப்படி டைட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்ஸை எடுக்கும்போது இது வந்து ஆடாது. ஒரு ஷீல்டு பிரிக்கும் போதோ ஒரு ஐசி பிரிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை போர்டில் எடுக்கும்போது இதை பயன்படுத்தணும். 90% இந்த பிசிபி ஸ்டாண்டை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லது, குவாலிட்டியாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்குது. 250 ரூபா, இதில் கம்மி 150 ரூபா 170 ரூபாய்க்குலாம் இருக்குது. அந்தளவு குவாலிட்டி இருக்காது. அந்த மாதிரி ப்ரைஸ் உள்ள பிசிபி ஸ்டாண்டை நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெயிட், இது வந்து விலை கம்மி தான். இது 170 ரூபா எவ்வளோ வாங்கினேன். இது நல்லா குவாலிட்டி. இது எதுக்குன்னா இதில் நம்ம ஐசியை பிரித்து வச்சு நம்ம அந்த ஐசியில் உள்ள டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஐசி ஹோல்டர் மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ பிசிபி ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஒன்ஸ் எடுக்கும்போது நல்லா குவாலிட்டியை பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு லைஃப் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூவி க்ளூ. இந்த க்ளூ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஜம்பர் ட்ராக் கட்டாயிச்சு நீங்கள் ஜம்பர் வைக்கிறீங்க, அந்த ஜம்பர் வந்து மறுபடியும் அந்த மலையில் நனையக்கூடிய இடம், தண்ணி ஈஸியாக உள்ளே போகக்கூடிய இடம் அப்படின்னா அந்த ஜம்பரில் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சிசி வேலை பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ட்ராக் கட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதில் ட்ராக் அடிச்சிருக்கீங்க, சிசி வேலைலாம் ஈஸியாக தண்ணி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வேலை பார்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி உள்ளே போயிட்டாலும் அந்த ட்ராக்கு பார்த்தது ஜம்பர் பார்த்தது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூவி க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு யூவி லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தண்ணி போட்டாலோ ஹீட் பண்ணாலோ எது பண்ணாலோ ஒன்றுமே ஆகாது. நீங்கள் பிளேடை வச்சு சுரணா மட்டும்தான் இந்த க்ளூ போகும். இது பேர் யூவி மாஸ்க்குன்னு கேளுங்க. யூவி மாஸ்க்கு இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா ப்ளஸ் இதை இதை ஊற்றுனா மட்டும் காயாது, இதுக்குன்னு ஒரு லேம்ப் இருக்குது. இதுதான் யூவி லேம்ப்பு. இதான் இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த யூவி மாஸ்க் அப்ளை பண்ணோம்னா அது நார்மலாக காயாது. இதில் இந்த யூவி லேம்ப்பு இதுக்குள்ளே வச்சு இதை ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். அந்த ப்ளூ கலர் வச்சுங்கன்னா அது என்னென்னா ஒரு ஹீட் மாதிரி அந்த இது பண்ணி இந்த க்ளூவை நல்லா காய வச்சிடும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து யூவி எல்இடி லைட்டையும் விற்கிது, 500 ரூபாய்க்கு விற்கிது. அது எல்இடி லைட்டாக வரும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே வேலை தான் பார்க்கும், ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் ஏன் இது மாதிரி வாங்கிக்கிட்டேன்னா அந்த யூவி லைட் வந்து சின்னதாக இருக்கும், டக்குன்னு எல்இடி போச்சுனாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் இதுவும் அதே ப்ரைஸ் தான், இது 550 ரூபா ரேஞ்சிலே பெருசாக கிடைக்கும். நான் வாங்கினது 300 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனால் யூவி லைட்டுன்னு வாங்க போனீங்கன்னா 500 ரூபா வரும். அது போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதில் 3 லைட்லாம் இருக்குது, இது போச்சுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். இதோட ப்ரைஸ் 325 ரூபா தான். அதே வேலை தான் இதுவும் பார்க்கும். இது நல்லா இதுவும் சூப்பராக தான் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜம்பர் அடிச்சுட்டு மாஸ்க் பண்ணி இதில் வச்சு காய வச்சிடலாம். ஸோ அதுக்காக இது யூஸ் ஆகுது. இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுறலாம், அவசியம் கிடையாது. இதுதான் ஜம்பர் வயரு. இது வந்து 0.1 mm. இது என்ன யூஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல ட்ராக்கு கட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இப்படி போகிற லைன் கட் ஆயிடுச்சுன்னா இந்த வயரை வச்சு இங்கே பற்ற வச்சு இங்கே வந்து இதுக்கு கண்டினியூட்டி கொடுக்குறது தான் ஜம்பர் வயரு. இது வந்து 10 ரூபா தான் வரும். இது வந்து 0.1 mm. இதிலே வந்து இன்னும் ரொம்ப மைனூட்டாக, இன்னும் நமக்கு ஜம்பர் வயர் பெருசாக இருக்குங்க, ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது, கொஞ்சம் ரொம்ப லேசாகனா இந்த ஜம்பர் வாங்கிக்கலாம். இது 0.01 mm. இதோட ப்ரைஸ் வந்து இது வந்து 350 ரூபா. இது வந்து EMMC-க்காக நான் வாங்கினது. சில சமயம் சில இடங்களில் எனக்கு இந்த வயர் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி வாங்கிட்டேன். இது 350 ரூபா. உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஹார்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த 10 ரூபா ஜம்பர் வயரே போதும், இதுவே அதிகம் தான். ஸோ இந்த ஜம்பர் வயர் இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் 2 கலர் இருக்குது, ப்ரௌன் கலரு ரெட் கலரு. ப்ரௌன் கலரு நல்லாயிருக்கும், ரெட் கலர் வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் தின்னாக இருக்கும். தின்னாக வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள், லேஸ் ஆகணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இதுவும் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வைண்டிங் கடை வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு நான் இந்த ஒரு வயரையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சி வைண்டிங் கட்டுற வயர், நல்லா தின்னாக இருக்கும். சில இடங்களில் வந்து இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நோக்கியா C1 லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சா சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து ட்ராக் அடித்து பின்னாடி கொண்டு போகும்போது நம்ம கேஸில் சென்ட்ரல் ஹவுசிங்கில் உட்கார வைக்கும்போது டக்குன்னு கட் ஆகிடும். ஆனால் இது அப்படிலாம் நல்லா தின்னாக இருக்கும். இதுவும் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே யாராவது பக்கத்தில் வந்தால் அவங்க ஓட்டிகிட்டு மிச்சம் வந்தால் வேஸ்ட்டாக இருந்தால் வாங்கி வச்சுங்க, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயர் கட்டர் பிளேடு. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஜம்பர் அடிச்சுட்டு மிக்ஸ்டாக எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான்.
இதில் எக்ஸ்ட்ரா 4-5 பிளேடு எக்ஸ்ட்ராவே தருவாங்க. 70 ரூபாயிலையும் இருக்குது, 100 ரூபாயிலையும் இருக்குது. நான் வாங்கினது 100 ரூபான்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு எனக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இதுவும் வாங்கிக்கோங்க. நீங்கள் டூல்ஸை பொறுத்த நீங்கள் காசு பார்க்கக்கூடாது. எவ்வளோ தூரம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். டூல்ஸ் இல்லாமல் நீங்கள் பிளேடில் கட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னா இடுக்கல்குள்ளெல்லாம் பிளேடை வச்சு கட் பண்ண முடியாது. இது இருந்துச்சுன்னா அப்படி உள்ளே விட்டு நல்லா எங்கிட்டு வேணாலும் நல்லா உள்ளே விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வாங்கிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேஸ்ட்டு. இதுதான் காம்போ பேஸ்ட்டு. இதோட ப்ரைஸு 70 ரூபாயிலையும் இருக்குது, 100 ரூபாயிலருக்கு, 120 ரூபாயில இருக்குது. நான் வாங்கினது 120 ரூபாய்க்கு வாங்கினேன். சென்னையில் வாங்கும்போது 70-80 ரூபா வரும். நான் இங்கே திருச்சியில் வாங்கினாலும் இது கொஞ்சம் ப்ரைஸ் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலர் பேஸ்ட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டச்சு டிஸ்பிளேயை அந்த ஃப்ரேமில் ஒட்டுறதுக்காக யூஸ் ஆகுது. இதை வந்து நான் அதெல்லாம் சொல்லலான் இருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்து ஓசி மிஷின்லாம் சில பேர் வாங்க மாட்டாங்க, நார்மலாக காம்போ மாற்றுவாங்க, அவங்களுக்காக இது நான் சொல்கிறேன். காம்போ நீங்கள் வாங்கி எதில் ஒட்டுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பீங்க. இப்போ புதுசாக பிகினர்ஸ்னால் வந்து காம்போ மாற்ற போவீங்க, மாற்ற போகும்போது காம்போ வாங்கினீங்க எதில் ஒட்டுறதுன்னு தெரியாமல் கடையிலே சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னா நீங்கள் போய் கேட்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் பிளாக் கலர்லேயே எடுங்க, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. நான் ஏன் பிளாக் எடுக்க சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் காம்போ சில இடத்துல ஒழுங்காக ஒட்டலைன்னு வச்சுங்களேன், சைடில் வந்து தூக்கிட்டு இருக்கோம், அப்படி தூக்கும்போது ஒயிட் பேஸ்ட்னா அந்த உள்ளே இருக்கிற லைட்டெல்லாம் எரியும். ஆனால் இதே இது பிளாக் யூஸ் பண்ணும்போது அந்த லைட் எரிஞ்சாலும் தெரியாது, இது மூடிடும் சுத்தமாக. ஸோ நீங்கள் பிளாக் வாங்குறது பெஸ்ட்டு. காம்போ ஒட்டுறது பெருசு இல்லை, காம்போ ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த காம்போ கரெக்டாக உட்காரும். ப்ளஸ் வந்து ஒரு காம்போ ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரேமெல்லாம் பெண்டாக இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்துக்கோங்க, அதுவும் மெயினு. பெண்டாக இருக்கிறதுல நீங்கள் காம்போ ஒத்துனீங்கன்னா காம்போ தூக்கிட்டு இருக்கும், ஸோ டக்குன்னு உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஸ்டிக்கர். இதுதான் அந்த டபுள் சைடு ஸ்டிக்கர். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ இன்பில்ட் பேட்டரிலாம் மாற்றுறோம்ல, மாற்றும்போது இந்த டபுள் சைடு ஸ்டிக்கரை ஒட்டி அதில் அதிலே பச இருந்தால் ஓகே. சப்போஸ் அதில் பச இல்லாதப்போ இந்த டபுள் சைடு ஸ்டிக்கரை அந்த ஃப்ரேமில் ஒட்டிட்டு பேட்டரி இன்பில்ட் பேட்டரி ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். நிறைய இடத்துல வந்து இந்த இது யூஸ் ஆகும் டபுள் சைடு ஸ்டிக்கர். இது என்னென்னா டபுள் சைடுனா இப்படியும் ஒட்டிக்கலாம், நடுவில் தான் பேஸ்ட் இருக்கும், மேலேயும் பேப்பர் கீழேயும் பேப்பர் ரெண்டு சைடு எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே ஒட்டிக்கிறது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் முன்னாடிலாம் காம்போ ஒட்டுறதுக்குலாம் இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன், இப்போலாம் வெறும் பேஸ்ட் மட்டும் போட்டு விட்டுறது, ஏன்னா கொஞ்சம் வேலை மிச்சமாகும் அப்படின்றதுக்காக. இது வாங்கிக்கோங்க. இதோட விலை 35 ரூபா 30 ரூபா தான் ரேஞ்சு தான் வரும். இது உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு வேணும். அதே போல் இன்பில்ட் பேட்டரிலாம் மாற்றுறது எப்படின்னு வந்து என் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது எப்படி கலட்டுறன்னு நீங்கள் முழிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என் சேனலில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜிங் அடாப்டர். இது பேர் 6 போர்ட் அவுட்புட் வரும். இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. இது எதுக்குன்னா உங்கள் ஃபோனில் வந்து எவ்வளோ வோல்ட் போகுது, எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆக அப்படின்றது இதில் தெரியும். இப்போ நான் சார்ஜ் போட்டிருக்கேன், 5 வோல்ட்.6 ஆம்ப் வந்து என் ஃபோன் எடுத்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு ஃபோனு சார்ஜ் இல்லை ஃபோனே ஆஃபில் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் கனெக்டரை மாட்டும்போது அதில் ரீடிங் ஓடும், இதில் எத்தனை ஆம்பியர் எடுத்துனா. அப்போ சார்ஜிங் கனெக்டர் நல்லா இருக்கான்றத செக் பண்ணுறது யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நிறைய ஃபோனு நீங்கள் சார்ஜ் பிறகு யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. இது வந்து சன்ஷைன் கம்பெனி, இது நல்ல பிராண்டட், இது சூப்பராக இருக்கும். இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் ஏறுதா இல்லையான்றது முதற்கொண்டு இதில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுங்க. பார்த்தீங்களா சார்ஜ் ஏறலைன்னா 5 வோல்ட்.0 ஆம்ப்ஸில் இருக்குது. இப்போ இது சார்ஜ் ஏறிட்டு இருக்கனால 5.6 ஆம்ப்ஸ் ஏற்கனவே சார்ஜ் ஃபுல்லாக இருக்கனால கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னா ஃபுல்லாக 1 ஆம்புக்கு மேலே போகும். ஸோ இதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இது பெஸ்ட்டு தான் உங்களுக்கு வேணும் வாங்கிக்கோங்க. ஆனால் இது பெஸ்ட்டு வாங்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாஸ்டிக் டப்பா. இது எதுக்காகனா இதில் வந்து நான் ஐபி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு முழு போர்டை க்ளீன் பண்ணுறதுக்குன்னா இந்த ஸ்ப்ரே ஐபியை வச்சு நம்ம இப்படி அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், ஐபி ஊற்றி க்ளீன் பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கிட்ட மட்டும்னா இப்படி வச்சு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டுப்படும், கரெக்டாக அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அமுக்கையில் ஐபி மேலே வருது, நமக்கு தேவையானதை இப்போ ப்ரெஸ் தொட்டு அப்படி நம்ம பண்ணிக்கலாம், அதுக்காக இது. இதோட ப்ரைஸ் 50 ரூபா, இதோட ப்ரைஸ் 80 ரூபா, எவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ண சில சமயம் டிஸ்பிளேயில் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நீங்கள் அதுவும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதனால் வந்து நம்ம ஃபோன் டிஸ்பிளேயில் இந்த இது ஐபி போய் பட்டுருச்சு அப்படின்ற நிலைமை வரக்கூடாதுன்றக்காக தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 3 விதமான கிளாத் வாங்கிக்கணும். இது ஒரு வகையான கிளாத்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா.
100 கிளாத்தே அவ்வளவு இருக்கும், 130 ரூபா அவ்வளோ சொன்னாங்க. ஸோ இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை டெம்பரலாக சூட்டாக யூஸ் பண்ணலாம், போர்டில் உள்ள அழுக்கு தொடக்கி யூஸ் பண்ணலாம். அதே போல் வந்து டிஷ்யூ பேப்பர் ஒன்று வாங்கிக்கோங்க, இது வந்து வெறும் 30 ரூபா தான், தெரிஞ்சவங்க இருக்காங்க தெரியாதவங்க இதை வச்சும் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம தொடக்கும் போது ஒன்று நல்லா ஏன் வச்சுங்க, போர்டு ஹீட்டில் இருக்கும்போது துணியை போட்டு தொடச்சிடாங்க, காம்பனன்ஸ்லாம் ஒட்டிட்டு வந்துடும். ஒரு இதை இப்போ ஒரு பேஸ்ட் ஊற்றி நீங்கள் ப்ளோ பண்ணுறீங்க, அதில் ஒரு பிளேஸ்ட் எடுக்கணும்னா இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சிங்கன்னா நீட்டாக உறிஞ்சிரும். ஆனால் போர்டு ஆறுனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் வைக்கணும். ப்ளஸ் வந்து அடுத்து இன்னொரு கிளாத்து, இது ஒரு வகையான கிளாத்து, இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 40 ரூபா எங்கள் ஏரியாவில் விற்கிது. இது ஒரு விதமான கிளாத்து, இது ஒரு மெட்டீரியல், இதை வந்து நான் சொன்னாலாம் புரியாது, நீங்கள் வாங்கி நேரில் யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஒரு ரெண்டு விதமான கிளாத்து, இது துணி கிளாத் மாதிரி இருக்கும், அது பனியன் கிளாத் மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த பனியன் கிளாத்து மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெம்பர் தொடக்க அந்த ஓசியோக்கெலாம் அது யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளை அவுட்புட் கேபிள், டிசி பவர் சப்ளையில் கேபிள் அவுட்புட் தனியாக வராது, தனியாக தான் நம்ம வாங்கிக்கணும். இது மாதிரி வாங்கிக்கோங்க, இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. இது எதுக்கு நான் வாங்க சொன்னேன்னா, இதில் அவுட்புட்டு வோல்டேஜுக்கு அவுட்புட்டுக்கு இதில் யூஎஸ்பி கேபிள் போகிற மாதிரி ஒன்று வருது, ப்ளஸ் வந்து கிளிப்பு டைப்லேயும் வருது, இந்த மாதிரி டைப்லேயும் வருது. இந்த மாதிரி டைப் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து கிளிப்பில் இப்படி அகட்டி போடும்போது பேட்டரி பின்னே நசிக்கிறோம். ஸோ நீங்கள் இது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இதை அப்படி ப்ரெஷ் பண்ணி அந்த கொக்கியில் கோத்து விட்ற மாதிரி இருக்கும், கோத்து விட்டு இப்படி லாக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேபிள் வாங்கிக்கோங்க, இதோட ப்ரைஸு 150 ரூபா. இதோட பேரலான்னு தெரியாது, டிசி அவுட்புட் கேபிளில் இந்த மாதிரி கொடுங்க அப்படி கேட்டிங்கன்னா தருவாங்க. இதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நம்ம மொபைல் சர்வீஸுக்கு தேவையான மொத்த டூல்ஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்வேரில் ஃபுல்லாமே இது தான். இது இல்லாமல் இன்னும் இஎம்எம்சிக்கு இருக்குது, சாஃப்ட்வேருக்கு இருக்குது, ஓசியக்கு இருக்குது தனித்தனியாக. பேசிக் கடை ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இது இதுவே போதும், இந்த டூல்ஸே போதும், 100% இந்த டூலே போதும், வேறு எந்த டூலுமே தேவையில்லை. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்கள், பசங்க சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக ட்ரைனிங் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்னென்ன வீடியோ போடணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் கடையை ஓப்பன் பண்ணுங்கள், நிறையா சம்பாதிங்க, அவ்வளோதான்.